ஹாய் 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 மக்கள், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வேலையில் சேனலில் என்ன விலாக் பார்க்க போகிறீங்கன்னா, ஷாப்பிங் குக்கிங் ரெண்டுமே சேர்ந்து இந்த விலாகில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. விலாகை என்ஜாய் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னடா அது, காலையில் எழுந்த உடனேயே வந்து எங்கேயோ வெளியே கிளம்புறாங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஒன் டே ட்ரிப்லாம் கிடையாது, ஷாப்பிங் தான் பண்ண போகிறோம் யூஎஸில். இது வந்து இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து கொஞ்சம் உள்ளே மெயின் ரோடு கிடையாது, கொஞ்சம் உள்ளக்க இருக்கிற ரோடு. சின்ன சின்ன ரோடுங்க இருக்கும் இல்லைங்க, ரொம்ப பெரிய ரோடும் இல்லாமல். இந்த கடையில் பார்த்திங்கன்னா சைடில் வந்து அங்கங்கே ஒரு சின்ன சின்ன ஷாப்பிங் அந்த மாதிரியும் ஒரு பிளேஸ் இருக்குது. மால் வந்து இந்த ரைட் சைடில் இருக்குது, அதனால் இந்த பிளேஸ் வந்து யூஸ்வலாக வந்து கொஞ்சம் காமாக தான் இருக்கும். ப்ளஸ் வந்து இங்கே வந்து ஃபெடெக்ஸ் ஒரு ஆஃபீஸ் இருக்குது. ஃபெடெக்ஸுங்கிறது என்னென்னா, ஒரு இது வந்து இங்கே வந்து ஒரு பெரிய ஒரு கொரியர் சென்டர் அது. ஃபெடெக்ஸுங்கிறது ஒரு பெரிய போஸ்ட் ஆஃபீஸ்ன்னு நினச்சிக்கோங்களேன். இங்கே தான் வந்து ஏதாவது போஸ்ட் அனுப்புறது, கொரியர் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து இந்த இடம் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த ஃபெடெக்ஸ் ஆஃபீஸ் வந்து இதில் போய் அனுப்பணுன்னா நல்லா சேஃப்டியாக போய் சேரும். யூஎஸில் நான் சொல்கிறது. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா, காலையிலேயே வந்து நான் வந்து மார்னிங் ஒரு 9:30க்கெலாம் வந்து வீட்டிலேருந்து நான் கிளம்பிட்டேன். எங்கே போயிட்டுருக்கோன்னா, ஓம் டிப்போ தாங்க போயிட்டுருக்கோம். ஓம் டிப்போங்கிறது நான் லாஸ்ட் விலாக்லேயே என்னுடைய விலாக்லேயே நான் சொல்லியிருப்பேன். ஓம் டிப்போங்கிறது என்னென்னா, அது வந்து ஒரு பெரிய ஒரு ஹார்ட்வேர் கடைங்க. எலக்ட்ரிக்கல் எல்லா ஐட்டமும் அங்கே கிடைக்கும், ஏ டு இசட் எல்லாமே. இந்த பெயிண்டிங் அடிக்கிறது, அப்புறம் கார்டன் நீட்ஸு எல்லாமே. ஒரு வீட்டுக்கு என்னென்னலாம் தேவை, என்னென்ன ரிப்பேர் ஆனால் என்னென்னலாம் தேவையோ அது எல்லாமே அங்கே கிடைக்கும். இன்றைக்கி வந்து நான் எதுக்கு போயிருக்கேன்னா, போன வாட்டி நான் ஓம் டிப்போ காட்டும் போது ஒரு பல்ப் ஒன்று போயிடுச்சு வாங்கணும்னு சொன்னாலங்க. அந்த பல்பு வந்து எங்கள் வீட்டில் வந்து வாங்கி ஃபிக்ஸ் பண்ணோம். அந்த பல்பு வந்து அந்தளவுக்கு வந்து பிரைட்னஸ் வந்து அந்தளவுக்கு இல்லை. ஸோ அதனால் வந்து அதை வந்து நாங்கள் ரிட்டர்ன் பண்ணிவிட்டு வேறு ஒரு பல்ப் வந்து வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து இன்றைக்கி வந்திருக்கோம். யூஎஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு பொருள் வாங்கி நமக்கு பிடிக்கலைன்னா நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாங்க. ஆனால் அதுக்குன்னு ஒரு டைம் லிமிட்லாம் இருக்கும். எலக்ட்ரானிக் ஐட்டம்னால் அதுக்கு ஒரு டைம் லிமிட்டும் கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே போய் பண்ணிடணும். அதனால தான் நான் வந்து இன்றைக்கி அவசர அவசரமாக இன்றைக்கி வந்து முதல்ல இந்த ஒர்க்கை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து யூஎஸில் இருக்கிற ஓம் டிப்போ அந்த ஷாப்புக்கு தான் வந்திருக்கிறேன். வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணிவிட்டு அந்த பல்பை வந்து ரிட்டர்ன் பண்ணிவிட்டு பல்போட விலை தெரிஞ்சுக்கணுமா? அது வந்து எவ்வளோன்னா, கிட்டத்தட்ட ஒரு டாக்ஸ் எல்லாம் சேர்ந்து $22ங்க. நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கோங்களேன். மொத்தம் வந்து ரெண்டு பல்ப், அது லிவிங் ரூமில் போடுற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி. ஸோ பெரிய பல்ப் தான் அது. ஸோ வந்து $21 நான் டாக்ஸ்லாம் சேர்த்து $22 நான் வரும்னு நினைக்கிறேன். நான் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் அந்த பல்போட ரேட்டு. அதெல்லாம் வந்து அதை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு நம்ம வந்து இன்னொரு பல்ப் வந்து பார்ப்போம். வாங்கணுன்னா வாங்குவோம், அப்படி இல்லைனா வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு ஆன்லைனில் எதனா பார்த்து செக் பண்ணி தான் வாங்கணும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஓம் டிப்போவில் செம்மையாக களை கட்டுதுங்க. ஏன்னா வந்து சம்மர் இங்கே ஸ்டார்ட் ஆனதுனால நிறைய செடிங்க வந்து வீட்டில் வளர்க்குறதுக்கான செடி, இன்டோர் அவுட்டோர் பிளான்ட் எல்லாமே போட்டு பயங்கரமாக வந்து ஃப்ரெண்ட்லி அட்டகாசமாக கொட்டி வச்சுருக்கிறாங்க ஓம் டிப்போவில். நான் இப்போ கடை உள்ளே போகிறேங்க. நாங்கள் வந்து பல்ப்பை வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, எங்களுடைய பாத் டப்பில் வந்து ஒரு வாட்டர் லீக்கேஜ் இருக்குது. ஸோ அதை சரி பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஒரு கம்மு மாதிரி ஒன்று வாங்கி போட்டால் வந்து சரியாயிடும். அதை தான் நாங்கள் வாங்க வந்திருக்கோம். பொதுவாக ஓம் டிப்போ பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைனில் என்ன தான் நீங்கள் செக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி வாங்கினாலும், நீங்கள் கடையில் இருக்கிற எம்ப்ளாயிக்கிட்ட நீங்கள் வந்து உங்களுடைய ரிப்பேர் என்னவோ அதை நீங்கள் சொன்னீங்கன்னா, கரெக்டான அதுக்கான பொருளோ அதுக்கான விலை என்ன இருக்கோ, அது நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்களோ அதை அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அந்த விலையில் எடுத்து கொடுப்பாங்க. ஸோ வந்து இங்கே இருக்கிற ஓம் டிப்போ பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இங்கே இருக்கிற எம்ப்ளாயை நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா அவங்க வந்து சர்வீஸ், அதுவும் இன்றைக்கி வந்து ஒருத்தர்கிட்ட நாங்கள் கேட்டோம், ரொம்பவே சூப்பராக வந்து எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அதை எப்படி யூஸ் பண்ணணும் போடுறத மெத்தட்லேருந்து எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாருங்க.
நாங்கள் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஒரு 11:00 போலயே நான் வீடை வந்து ரீச் பண்ணிட்டேன். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு வந்து எதுவுமே நான் செய்யாமல் போயிட்டேன். அதனால் வந்து நான் அவசர அவசரமாக வந்து இன்றைக்கி வந்து குக் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்யலான்னா நான் வந்து தக்காளி சாதம் தான் செய்ய போகிறேன். ஈஸியாக குயிக்காக முடிஞ்சிருவாங்களேன். ஸோ 12:00 வந்து லஞ்ச் டைமுக்கே நமக்கு ரெடி ஆகிடும். அதனால் வந்து வந்த உடனே ரைஸ் ஒரு பக்கம் வெடித்தேன், இன்னொரு பக்கம் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு அதுக்கப்புறம் வந்து தாளிக்க வேண்டிய ஐட்டம்லாம் தக்காளி சாதத்துக்கு தாளிக்க வேண்டிய ஐட்டம்லாம் போட்டு நான் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். பார்த்திங்கன்னா என்னென்ன ஆக்சுவலாக நான் வந்து ஆட் பண்ணுவேன்னா அந்த தக்காளி சாதத்துக்கு வந்து கடுகு போடுவேன், சோம்பும் நீங்கள் பட்டை அதுவும் போடலாம். பட் நான் என்ன பண்ணுவேன், நெய் போடும்போது லாஸ்ட்டாக அதை போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவேன். ஆனால் வந்து இன்றைக்கி வந்து நான் வந்து நல்லெண்ணெய் மட்டும் ஊற்றிட்டு ஜஸ்ட்டு வந்து கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கடுகு அதுக்கப்புறம் வந்து வேர்க்கடலை முந்திரி இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன். மிக்ஸ் பண்ணி கொடுத்த உடனே இதில் வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நல்லா வந்து பழுத்த தக்காளியாக எடுத்து குட்டி குட்டி குக்கீஸாக நல்லா கட் பண்ணி இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு பேஸ்ட்டு மாதிரி வர அளவுக்கு நம்ம பண்ணி அப்படியே அதை வந்து சூடான சாதத்தில் வந்து பிசைஞ்சி நம்ம வந்து இன்றைக்கி தக்காளி சாதம் ரெடி பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்து தக்காளி சாதம் செய்கிறதுக்காக நான் வந்து 3 தக்காளி எடுத்துருக்கிறேன். நல்லா வந்து தக்காளியை வந்து கட் பண்ணிவிட்டு இதில் நம்ம அப்படியே ஆட் பண்ண வேண்டியது தான். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் வந்து மஞ்சத்தூள் உப்பு ரெண்டுமே போட போகிறோம். இதில் வந்து ஆக்சுவலாக வந்து சில்லி பவுடர் இதில் வந்து ஆட் பண்ணணும். காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் போட்டாலும் நம்ம வந்து தனி சில்லி பவுடர் வந்து நம்ம இதில் வந்து மிளகாய் வந்து ஆட் பண்ணுறோம். ஆனால் வந்து தனி சில்லி பவுடர் எங்கள் வீட்டில் காலி. இந்தனோ சொல்லுவாங்களே அவசரத்தில் என்னவோ சொல்லுவாங்களே எதுவும் இருக்காங்கிறது நான் செக் பண்ணலை. அதனால் சுத்தமாக இல்லை. நம்ம வந்து ஏற்கனவே நம்ம குழம்பு மிளகாய் தூளில் நம்ம வந்து அந்த கோரியன்றும் அதில் இருக்கும் இல்லைங்க. அதனால் வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னா சரி சில்லி பவுடர் நம்ம அரைச்சலாம் எப்படியும் தேவைப்படல அப்படிங்கிறதுக்காக இன்னொரு கடாயில் சில்லி பவுடரை வந்து நான் லைட்டாக வந்து கொஞ்சம் அந்த ஈரப்பதம்லாம் போகிற மாதிரி நல்லா வதக்கி கொடுத்துட்டு நான் அப்படியே வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி இதில் இப்போ வந்து சில்லி பவுடர் இதில் வந்து இந்த தக்காளி பேஸ்ட்டை வந்து நான் ஆட் பண்ணுவாங்க. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தக்காளியும் வந்து நல்லா வந்து உங்களுக்கு வதங்கிடுச்சு, நல்லா வந்து மசஞ்சிடுச்சு. நல்லா இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நல்லா பேஸ்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஏற்கனவே வந்து குழம்பு மிளகாய் தூள்லாம் அரைச்சிட்டு மீதம் இருக்கிற இந்த சில்லியை வந்து நான் வந்து தனி சில்லி பவுடர் வந்து மிளகாய் தூள் வந்து தனி மிளகாய் தூள் வந்து ரெடி பண்ண போகிறேன். சில உங்களுக்கு வந்து இதில் வந்து தனி மிளகாய் தூள் நீங்கள் வந்து ரெடி பண்ணுறதுக்காக வந்து நீங்கள் வந்து இதில் வந்து காஷ்மீரி மிளகாவும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் கலர் வந்து கூட கொடுக்கும். ஆனால் வந்து இன்றைக்கி வந்து காஷ்மீரி மிளகாய் இல்லை என்கிட்ட, நான் வந்து தனி மிளகாவை தான் அரைக்க போகிறேன். இதில் வந்து நான் கொஞ்சமாக வந்து போடுறதுக்காக கொஞ்சமாக ஒரு 10 மிளகாய் மட்டும் போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டேன். ஏன்னா அது இன்னும் கொஞ்சம் சூடாக இருந்தனால அது காயிட்டும், அதுக்கப்புறம் சூடு தணஞ்சதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக அரைச்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அரைச்சி உடனே வேக வேகமாக இதில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஸ்பூன் கணக்கு தெரியலனா நீங்கள் கரெக்டாக ஒரு 2 ஸ்பூன் அளவு போடுங்க. உங்களுக்கு காரம் வந்து இன்னும் வேணும்னா இன்னும் கூட ஒரு ஸ்பூன் அதிகமாக போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மிளகாய்த்தூள் தனி மிளகாய்த்தூள் போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து வேணும்னா எண்ணெய் கூட இன்னும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து நல்லா ஒரு திக்காக ஒரு பேஸ்ட் வரணுங்க. இப்போ இந்த லெவல் இருக்கலங்க, தண்ணியாக இருக்கலங்க, இது வந்து நல்லா இன்னும் இறுகி நல்லா திக்காக வரணும். வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து சாதத்தில் மிக்ஸ் பண்ணோம். தக்காளி வந்து அந்தளவுக்கு பழுத்த பழமாக உங்களுக்கு இல்லைனா இதிலே கொஞ்சமாக நீங்கள் புளித்தனையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக ஒரு சின்ன ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து நீங்கள் ஊற வச்சு கொஞ்சமாக இந்த ஸ்டேஜ் இருக்கும்போது நீங்கள் புளித்தனையும் நீங்கள் ஆட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நல்ல ஒரு பேஸ்ட்டு மாதிரி கிடச்சிச்சு பாருங்கள். உங்களுக்கு வந்து பெருங்காயம் ஸ்மெல் பிடிக்கும்னா பெருங்காயம் வந்து லாஸ்ட்டாக இறக்கும் போது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதில் வந்து ஜஸ்ட் இந்த சூடான சாதத்தை வந்து இதில் மிக்ஸ் பண்ணி கொடுத்து கொஞ்சம் நேரம் ஒரு 15 மினிட்ஸ் ஊறினதுக்கப்புறமா நம்ம வந்து பரிமாற வேண்டியதுதாங்க.
தக்காளி பேஸ்ட்டை நல்லா சாத்தோட மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. 15 மினிட்ஸ் கழித்து நீங்கள் வந்து நல்லா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி பட்டை, லவங்கம், சோம்பு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் லைட்டாக வந்து தாளித்து இதை வந்து இதில் வந்து கொட்ட போகிறோம். ஏன் வந்து இதில் வந்து நெய்யும் சோம்பும் லாஸ்ட்டாக பண்ணுறோம்னா இதுக்கு வந்து ஒரு பிரிஞ்சி மாதிரி ஒரு நல்ல ஒரு வாசம் கொடுக்கும். இதில் லாஸ்ட்டாக இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து மிக்ஸ் பண்ணி இப்போ நல்லா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பரிமாற வேண்டியதாங்க. தக்காளி சாதம் ரெடி. ரொம்ப சிம்பிளாக ஒரு ரெசிபி முடிஞ்சிடுச்சு. இதுக்கு வந்து நான் தொட்டுக்கிறதுக்கு என்ன செஞ்சேன்னா சைட் டிஷ் வந்து எங்கள் வீட்டில் என்னென்னா அப்பளம் தாங்க. ஸோ குயிக்காக இன்றைக்கி வந்து எங்களுடைய லஞ்சை வந்து முடிச்சிட்டோங்க. இன்றைக்கி வந்து ஈவினிங் வந்து கொஞ்சம் ரொம்ப வந்து வீக்கெண்டு எங்களுக்கு வந்து இது வந்து ஃப்ரைடே ஆக்சுவலாக நான் இதை இந்த வீடியோ எடுக்கும் போது அதனால் வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு ப்ளே கிரவுண்டுக்கு இங்கே வந்தோம். அந்த கிளிப்பிங்ஸை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இங்கே லோக்கலாக வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ளே கிரவுண்டாங்க அந்தந்த கம்யூனிட்டியில் அந்தந்த அப்பார்ட்மெண்ட் கம்யூனிட்டியிலாம் இருக்கும், எல்லா இடத்துலையுமே இருக்கும். அந்த ஒரு சின்ன ஒரு ப்ளே கிரவுண்டை தான் நீங்கள் பார்க்குறீங்க. யூஎஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி வந்து ஒரு ட்ராஷ் கேனை வச்சுருப்பாங்க, ஏன்னா வந்து குப்பை போடுறதுக்காக. ப்ளஸ் வந்து அந்த ட்ராஷ் கேன் வந்து கொஞ்சம் அப்பப்போ வந்து அதில் இருக்கிற ட்ராஷையும் எடுத்துருவாங்க. நம்ம ஊர்லேயும் வந்து நிறைய இடத்துல ட்ராஷ் கேனு இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பார்க்கலாம், ஆனால் வந்து எப்பவுமே ஃபுல்லாக இருக்கும். அதுதான் வந்து எனக்கு வந்து ரொம்பவே வந்து நம்ம ட்ராஷ் போகணும்னு நினச்சா கூட ரொம்ப ஃபுல்லாக நிறைஞ்சி வளைஞ்சி அந்த இடமே ஒரு மாதிரி டர்ட்டியாக இருக்கும். ஆனால் இங்கே பொறுத்த வரைக்கும் ட்ராஷ் வந்து அப்பப்போ எடுத்துருவாங்க. யூஎஸில் நான் பார்த்து சின்ன சின்ன விஷயங்கள் நான் ஆச்சரியப்படுறது இல்லை ஏதோ ஒரு விஷயம் விரும்புறதோ அந்த மாதிரி விஷயங்களை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இது என்ன பூச்சின்னா லேடி பக்குன்னு வாங்காங்க. இது ரொம்பவே அழகாக இருக்கும், ரெட் கலராக இருக்கும், அதில் வந்து கருப்பு கலரில் டாட் டாட்டாக இருக்கும். ஆக்சுவலாக வந்து இது ரொம்ப கிளியராக என்னுடைய இதில் வந்து நான் கேமராவில் எடுக்க ட்ரை பண்ணேன் பட் வரலை. ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குங்க. ஏதோ ஒரு தமிழ் படத்தில் கூட இதை வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து அப்படியே கிட்டக்க க்ளோஸ்அப்பில் ஒரு ஃபோட்டோ எடுத்து காட்டுவாங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். நாங்கள் வந்து ப்ளே கிரவுண்டு போய் முடிச்சுட்டு நேராக வந்து வீட்டுக்கு வந்து எங்களுடைய டீ குடிக்கிறது தாங்க என்னுடைய வேலை. ஸோ இன்றைக்கி வந்து ஃப்ரைடேவாக இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கணும் இல்லைங்க. ஏதாவது செஞ்சு சாப்பிட்ணுங்கிறதுக்காக நான் வந்து இன்றைக்கி வந்து கேசரி செஞ்சேன். ஸோ வந்து நிறைய முந்திரி போட்டு நிறைய திராட்சையை கொட்டி அதுலேயும் என்னுடைய அன்பு எல்லாத்தையும் அன்பு பாசம் எல்லாத்தையும் கொட்டி ஒரு கேசரி வந்து ரெடி பண்ணேன் எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு. ஸோ வந்து யூஸில் வந்து இன்னும் நான் சொல்லணும், டீ குடிக்கும் போது வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து கேசரி சாப்பிட்ணும். ஏன்னா வந்து இனிப்பு வந்து சாப்பிடணும் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து தெரியாது. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல, பட் வந்து நான் வந்து சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். இந்த வ்ளாகில் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், தெரியாதவங்க தெரிஞ்சுப்பீங்களா. அதனால் இனிப்பு வந்து சாப்பிட்டதுக்கப்புறமா நம்ம வந்து டீ குடித்தோன்னா டீயில் வந்து டேஸ்ட்டே தெரியாது. அதனால் வந்து நீங்கள் வந்து டீயும் கேசரியும் ஒன்றா சாப்பிட்றீங்கன்னா முதல்ல டீயை குடிச்சிடணும், அதுக்கப்புறம் தான் இனிப்பை வந்து சாப்பிட்ணும். கேசரின்னு இல்லைங்க, இனிப்பு பொருள் எது நீங்கள் சாப்பிட்டாலும் டீ குடித்ததுக்கு அப்புறமா தான் நீங்கள் வந்து இனிப்பு சாப்பிட்ணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து டீ வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் தெரியும் உங்களுக்கு. நான் வந்து பர்சனலாக வந்து இந்த ஃபுட் கலர் வந்து அட்வைஸ் பண்ணவே மாட்டேன் ஆட் பண்ணுங்கன்னு என்னுடைய குக்கிங் ப்ளாக்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஆனால் வந்து இந்த கேசரி மட்டும் என்னால் தவிர்க்கவே முடியலங்க. இப்போ வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் கலர் நான் இந்த கேசரிக்கு வந்து நான் ஆட் பண்ணேன். ஏன்னா வந்து கேசரி வந்து வெள்ளை வெள்ளையிலும் செஞ்சால் இது வந்து கேசரியே இல்லை அப்படின்னு நேர்றாங்க.
வீட்டில் இருக்கவங்க. அதனால் வந்து என்ன சொல்லி சமாளிக்கிறது, அதனால் வந்து என்ன விருப்பமே இல்லாமல் கொஞ்சமாக வந்து இதில் வந்து நான் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணேன். இது வந்து கல்யாண கேசரிங்க, அதனால் வந்து இதில் வந்து எப்பவுமே வந்து ரவையை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வெந்ததுக்கப்புறமா இதுக்கப்புறமா நீங்கள் வந்து சுகரை ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரவை வந்து உங்களுக்கு வந்து கட்டி கட்டியாக ஆகாமல் நல்லா குழஞ்ச மாதிரி சூப்பராக வரும். லாஸ்ட்டாக தான் நம்ம வந்து நெய் போட்டு அந்த வறுத்து வச்சுருக்கோம்லாங்க, முந்திரியும் திராட்சையும், அதை வந்து லாஸ்ட்டாக தான் நீங்கள் ஆட் பண்ணணும். அதே மாதிரி கல்யாண கேசரி வந்து கொஞ்சம் இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம், ரொம்ப கெட்டியாக வரணும்னு அவசியம் இல்லை. அப்போ தான் உங்களுக்கு வந்து இது வந்து ஆறுனதுக்கப்புறம் ரொம்ப சூப்பராக அப்படியே சாஃப்டாக உங்களுக்கு வந்து ஸ்பூன் எடுக்கும்போது நல்லா வழுவழுன்னு நல்லா சூப்பராக வரும். இதே ரொம்ப கெட்டியாக எடுத்திங்கன்னா அப்படியே ரொம்ப அப்படியே கிறுக்கமாக இருக்கும் உங்களுக்கு வந்து, அது வந்து அந்த அளவுக்கு வந்து வாயில் போடும்போது அந்த அளவுக்கு அப்படியே கரையாது, ஸ்மூத்தாக இருக்காது. ப்ளஸ் வந்து இந்த லாஸ்ட்டாக இறக்கும் போதும் நல்லா நெய் ஊற்றி சூப்பராக எரித்து நம்ம சாப்பிட வேண்டியது தான். ரொம்ப எம்மியாக இருக்குல்லங்க, சாப்பிடணும் போல இருக்கா உங்களுக்கோ? நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க உங்கள் வீட்டில். இன்றைக்கி காலை பொழுது ஷாப்பிங்னு சொல்லிவிட்டு ரொம்பவே வந்து பிஸியாக இருந்தாலும் ஈவினிங்காக இந்த மாதிரி ஒரு டீயும் ஒரு ஸ்வீட்டும் சாப்பிடும்போது பா இந்த நாளோட பலனை வந்து அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வாழையில சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. Wanna sleep in, cause I got something to prove. I gotta take what I hate and finally make a move. I think of you and all the shit you don't do. Well, I'ma make hella sure that I don't become you.